பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு சிக்கன் கிரேவியும் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் ஹஸ்பண்ட் செஞ்சாரு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு உள்ள நிறைய ஒர்க் இருந்தனால பையன்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவன் தான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். சைடில் அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவனே என்னென்ன போடணும் சொல்லி அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒன்றுக்கு ரெண்டாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டாங்க. கொஞ்சம் அது ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாரு. பக்கத்துலயே போக மாட்டேன்டா வீடியோ எடுக்கிறதுக்கு. அது அந்த ஆவி புகை வந்தனால நான் உள்ள கொஞ்சம் நான் தான் கட்டிங் வேலை எல்லாம் பண்ணி கொடுத்தனால நாங்கள் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இது சின்ன வெங்காயம் என் பட்டைக்கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டிருக்காங்க. பயங்கரமா கண்ணெறிஞ்சது சின்ன வெங்காயம். அடுத்து என்ன பெரிய வெங்காயம்? இவ்வளோ வெங்காயம் நான் தான் உரித்தேன். நான் தான் உரிச்சு கொடுத்தேன். வெட்ட கூட இல்லை, வெட்டினதும் அவர் தான் வெட்டினார். பெரிய வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணார். இது ஆக்சுவலாக இது வந்து 15 kg சிக்கனுக்கான ரெசிபி இது. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபுல் பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இதுதான் எங்கள் அப்பா. கோவக்கார அப்பா. அப்பா வந்து சென்ட்ரல் எக்ஸசைஸ் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. பயங்கர கோவக்கார ஆளு. இந்த மாதிரி விஷயத்தில் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கல் உப்பு தான் போட்டாங்க. போதுமா? அப்புறமா பண்ணுமா? இது வந்து சிக்கன் மசால். 1/2 kg சிக்கன் மசால் பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக போட்டாங்க. அப்புறம் கரம் மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை சாத்தி பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நெக்ஸ்ட் சிக்கன் ஆட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணாங்க. ஒரு ஒரு கால் ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணாங்க. சிக்கன் போடுறதுக்கு அவ்வளோ பயந்து பயந்து போட்டார். இது வந்து 15 kg செய்கிறாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டுட்டேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. தட்ஸ் ஆல் ஓவர். பாருங்க எவ்வளோ பயங்கரமாக கொதிக்குது. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு 1/2 லிட்டர் நெய் இன்னும் கொஞ்சம் ஆயில் பக்கத்தில் நிற்கிறாரு. இது கூட பச்சை மிளகா பட்டைக்கிராம்பு ஏலக்கெல்லாம் போட சொன்னா இவன் பண்ற ரவுசு பாருங்க. இது போடுறதுக்கு அவ்வளவு பயம். ஒரு 30 பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏக்கா இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் போயிட்டேன். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூட வெங்காயம் ஆட் பண்ணாங்க. பெரிய வெங்காயம்
பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பிரியாணி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தார், பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாட்டரில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டாரு. அரைச்சிட்டு அது போட்டுட்டுக்கிறதுக்கப்புறம் தயிர், தயிர் ஒரு ஒரு லிட்டர் தயிர், அதுவும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போகணும். அந்த பிரியாணி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிட்டாரு. இது 10 kg, 10 kg சிக்கன் அண்ட் 10 kg ரைஸ்க்கான ரெசிபி இது. ஸோ 10 kg சிக்கன் போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி சின்னதாக லை ஒரு கொதி வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருந்தா வாட்டர் ஆட் பண்ணிட்டாரு. சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து 10 kg ரைஸுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த வாட்டர் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ அது லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி அதுக்குள்ளே ஆட் பண்ணோம். சீரக சம்பா அரிசி 10 kg ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ தான் தண்ணியெல்லாம் வடித்து உள்ளே போட்டாச்சு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு 5 minutes அந்த தண்ணியோட பெரட்டி வந்தோடனே கொஞ்சம் வாட்டர்லாம் இதாகிடும். அரிசி மேலே பெரட்டினாப்போ வந்ததுக்கப்புறம் அது நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்ல தண்ணி கொஞ்சம் சுண்டி இந்த மாதிரி அரிசி மேலே வர அளவுக்கு வந்தது கொஞ்சம் இது மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஒரு அதற்கு டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் மட்டையெல்லாம் கொஞ்சம் நெருப்பில் வச்சு தம் போட்டுட்டாங்க. தம் வந்து ஒரு 20 minutes தம் போட்டாங்க. பத்துலன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம்லாம் நெருப்பு ஆட் பண்ணி 20 minutes கிட்டே தம் போட்டாங்க. அவ்வளோதான், தம் போட்டு எடுத்தோடனே பிரியாணி ரெடி ஆகிடும். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி 20 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி திரும்ப 1/2 kg ஆஃப் நெய் அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போயிட்டோம். ரெடி ஆகிட்டு வந்தாச்சு, பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பெரியமாவோட கொள்ளு பேத்தி, நாங்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தாத்தா பாட்டி வேணுமாமா. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் போயிருந்தோம். செம்ம அழுக பாப்பானா, அழுதுகிட்டே இருந்தா. எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஏதோ பர்த்டே கேக் ஒழுங்காக கட் பண்ண விடலை. புல் அப் கேக் தான் வாங்கியிருந்தோம் ட்ரெஸ் மேட்சிங்காக. அவளை தவிர மற்றவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சாஸ் நக்கிட்டுருக்குறாரு ஒருத்தர். வெல்கம் ட்ரிங்க்கு மொஜிட்டோ ரெடி பண்ணியிருந்தோம். எங்கள் கிச்சன் டைனிங் எல்லாம் அவரோட கசின்ஸ் எல்லோரும் சர்விங்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ஜாலபினோ பால்ஸ் இங்கே அவர் ரெடி பண்ணிட்டுருந்தாரு. ஸோ இது நான் ப்ராப்பராக எடுக்கலை, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் எடுத்திருந்தேன். பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, மீன் குழம்பு இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்புனதுக்கப்புறம் மேடம் பயங்கரமாக ஹாப்பியாக ஜாலியாக பெருசு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்ரிங் ஆர்டர்ஸ் ஏதோ உங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் ஆர்டர் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ஹோம் பேஸ்ட் குக்கிங் மாதிரி தான், வீட்டு முறை சமையல் தான். ஸோ எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ உட்காந்து மேடம் சிரிச்சுட்டு ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தா. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.
ஏய்